ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கரிசல் டிவி. இன்னைக்கு நம்ம ஜிலு ஜில் அழகு குறிப்பை பார்க்கலாம். முகமும் தோலும் படபளப்பாக ஐஸ் கட்டியை பயன்படுத்தலாம். ஐஸ் கட்டி பயன்படுத்தி தோலையும் முகத்தையும் வெண்மையாக மாற்றவும் முடியும். அது எப்படி என்பதை இந்த வீடியோல பாக்கலாம். உடனே முகத்தை பளபளப்பாக வேண்டுமா? அப்போ ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து முகத்துல சர்க்கிள் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உங்க முகத்துல உடனடியா பலனை நீங்க பார்க்க முடியும். நம்ம முகத்தை எவ்வளவுதான் அழகுபடுத்தினாலும் அடிக்கிற வெயிலுக்கு நம் முகத்தில் உள்ள மேக்கப் அனைத்தும் கலைந்து விடுகின்றன. உங்கள் மேக்கப் அழியாம இருக்கணும்னா அப்ப மேக்கப் செய்யறதுக்கு முன்னால உங்க முகத்துல ஐஸ் கட்டிய வச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க மேக்கப் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா மேக்கப் கலையாமலே இருக்கும். ஏன்னா முகத்துல ஐஸ் கட்டி வைப்பதால் ரத்த ஓட்டம் நன்கு இருக்கும். இதனால் மாசற்ற சருமத்தை பெறலாம், முகமும் பளபளப்பாகும். ஐஸ் கட்டி வைக்கும் போது அவை நம்முடைய சரும துவாரங்கள் வரை செல்கின்றன. இதனால் கரும்புள்ளிகள் மற்றும் முகப்பருக்களை நீக்குவதற்கும் இந்த ஐஸ் கட்டி பயன்படுகிறது. உங்கள் சருமம் எண்ணெய் பசை உள்ளது என்றால் நீங்கள் நிச்சயமாக இதை தினமும் செய்து வந்தால் நல்ல பலனை காணலாம். இதனால் எண்ணெய் பசை குறைகிறது, மிகவும் பளபளப்பான மெல்லிய அழகான சருமத்தை நிச்சயம் நீங்க பெற முடியும். உலர்ந்த சருமம் அதிகமான பிரச்சனைகளை தருகின்றன. அதிலும் பனிக்காலம் வந்துவிட்டால் சருமத்தில் அரிப்பு மற்றும் சருமம் உலர்ந்து போய்விடும். இதற்காக நாம் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அழகு நிலையத்திற்கு போகாமல் எளிதில் வீட்டிலேயே சரி செய்யக்கூடிய குறிப்புகளை பற்றி காணலாம். ஒரு டீஸ்பூன் பால் கிரீமுடன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் போட்டு 15 நிமிடங்கள் ஊற வைத்து சூடான நீரால் கழுவவும். இது ஒரு சிறந்த சரும மாஸ்டரைசர். இதை செய்து வந்தால் அழகு நிலையத்தில் கிடைக்கும் பலனை விட நல்ல மாற்றத்தை காணலாம். சருமம் உலர்ந்து போகாமல் இருக்க 1 டீஸ்பூன் பாதாம் எண்ணெயுடன் 2 டீஸ்பூன் காய்ந்த பால் சேர்த்து ஒன்றாக கலந்து முகத்தில் தேய்த்து 15 நிமிடம் ஊறவிட்டு சூடான நீரில் கழுவவும். 2 டீஸ்பூன் நொறுக்கப்பட்ட ஸ்ட்ராபெரியுடன் 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து உங்கள் முகத்தில் தேய்த்து 20 நிமிடம் ஊற வைத்து பின்பு கழுவவும். பின்பு உங்கள் முகம் தானாக ஜொலிக்க ஆரம்பித்து விடும். 1 டீஸ்பூன் கொக்கோ எண்ணெயுடன் 1 டீஸ்பூன் ஆலு எண்ணெய் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊறவிட்டு கழுவவும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வர முகம் மென்மையாக வெண்மையாக மாறிவிடுவதை நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வைத்தே நம்ம அழகம் மேலுமே கூட்டிக்க முடியும். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் சுவாரஸ்யமான வீடியோக்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.